வெல்கம் டு அன்பர்ஸ் கிச்சன். இன்னைக்கு நாம அன்பர்ஸ் கிச்சன்ல என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு சுவையான சூப்பரான மோர் குழம்பு எப்படி செய்யறதுன்னா பார்க்க போறோம். மோர் குழம்பு ஒவ்வொருத்தரும் அவங்கவங்க ஸ்டைலுக்கு ஏத்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி செய்வாங்க. ஆனா எங்க ஊர் சைடுல எப்படி மோர் குழம்பு வைப்பாங்க அப்படினு சொல்லிட்டு நான் சொல்ல போறேன். இந்த மோர் குழம்பு வந்து தக்காளி சேர்த்து நம்ம செய்ய போறோம். வாங்க இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இந்த மோர் குழம்பு செய்யறதுக்கு 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு எடுத்துறோம். 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு துவரம் பருப்பு எடுத்துறோம். இது ரெண்டையும் நல்ல ஒரு அரை மணி நேரம் தண்ணி விட்டு நம்ம ஊற வச்சிரலாம். இப்போ பாருங்க ஊறிடுச்சு. தண்ணியை வடிச்சிட்டு எடுத்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பொடியா நறுக்கின இஞ்சி, ஒரு நாலு பச்சை மிளகாய், 1/2 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், இதெல்லாம் சேர்த்து நம்ம நல்லா அரைச்சிரலாம். இப்போ அரைச்சி எடுத்துட்டு வந்துட்டோம். இது கூட ஒரு பெரிய சைஸ் தக்காளியை கட் பண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். நல்லா அரைச்சிட்டோம். இப்போ இதை வச்சுட்டு அடுத்தது இந்த மோர் குழம்புக்கு நம்ம வெண்டைக்காய் சேர்த்து தான் செய்ய போறோம். அதனால முதல்ல வெண்டைக்காவை கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ இதை ஒரு கடாயில வச்சுட்டு வெறும் வெண்டைக்காவை கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அது கொஞ்சம் வதங்கினதுக்கு அப்புறம் அது கூட ஒரு ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா நம்ம வதக்கி எடுத்துக்கலாம். பாருங்க நல்லா வதக்கிட்டு இருக்கோம். வெண்டைக்காய் இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இதை ஆஃப் பண்ணிட்டு நம்ம எடுத்து வச்சிடலாம். அடுத்தது ஒரு கடாய அடுப்பில் வச்சுக்கிட்டு அதில் 2 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அந்த எண்ணெய் சூடானதுக்கு அப்புறம் கொஞ்சம் கடுகு உளுத்தம் பருப்பு, ஒரு 1/2 ஸ்பூன் சீரகமும் வச்சிருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இந்த கடுகு உளுத்தம் பருப்பு சீரகம் பொரிஞ்சிடுச்சு. இது கூட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையும் நல்லா பொரிஞ்சிடுச்சு. இது கூட ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துருக்கோம். இந்த காஞ்ச மிளகாய் நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கு அப்புறம் பாருங்க கலர் நல்லா மாறி வந்துருச்சு. இந்த டைம்ல நம்ம கட் பண்ணி வச்சிருக்க சின்ன வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். சின்ன வெங்காயம் ஒரு 10 வெங்காயம் கிட்ட நம்ம கட் பண்ணி வச்சிருக்கோம். அடுத்தது நம்ம வதக்கி வச்சிருக்க வெண்டைக்காவையும் இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா நம்ம வதக்கி விடலாம். இப்போ எல்லாம் சேர்ந்து நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் நம்ம அரைச்சி வச்சிருக்க இந்த மசாலா கடலைப்பருப்பு துவரம் பருப்பெல்லாம் சேர்த்து அரைச்சோம் இல்லையா, அதை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா வதக்கி விடலாம். இது எல்லாமே பச்சையாக அரைச்சிருக்கிறதுனால பச்சை வாசனை எல்லாம் போகிற அளவுக்கு நல்லா வதக்கி விடணும். அதுக்கப்புறம் மிக்சியை கழுவி கொஞ்சம் தண்ணியும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு இதை நல்லா வதக்கி விட்டுடலாம். கூட ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறோம். இப்போ இதை நல்லா வதக்கிடலாம். பாருங்கள் நல்லா வதங்கி வந்துருச்சு. இந்த பச்சை வாசனை எல்லாமே போயிடுச்சு. இப்போ நம்ம தயிரை வந்து மிக்சியில் நல்லா ஒரு ஓட்டை ஓட்டிட்டு எடுத்து வச்சுருக்கோம். எதுக்காக அப்படின்னா அதில் வந்து கட்டிலாம் இல்லாமல் இருக்கிறதுக்கு. பாருங்கள் இப்போ இந்த தயிரை இது கூட சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு ரொம்ப நேரம் இதை வந்து தனியாக கொதிக்க வைக்கக்கூடாது. இதுக்கு தேவையான அளவு நம்ம தண்ணி சேர்த்துடணும். பாருங்கள் நான் தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டேன். குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு கொஞ்சம் பெருங்காயத்தூள் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கொதிக்க விடலாம். பாருங்கள் நல்லா கொதிச்சிட்ருக்கு. இப்போ ஒரு 7-8 நிமிஷம் கிட்ட கொதிச்சிருச்சு. இந்த டைமில் நம்ம வந்து வெண்டைக்காய் வெந்திருக்கான்னு செக் பண்ணணும். வெண்டைக்காய் வந்து நல்லாவே வெந்துருச்சு. இதுக்கு ஒரு 1/2 மூடி துருவின தேங்காய் எடுத்துட்டு மிக்சியில் அரைச்சி வச்சுருக்கோம். அதை இது கூட சேர்த்துடலாம். சேர்த்துட்டு லேசாக ஒரு கொதி மட்டும் விட்டால் போதும். தேங்காய் சேர்த்த அப்புறம் ரொம்ப கொதிக்க வேண்டாம். அதுக்கப்புறம் கொஞ்சம் கருவேப்பிலை கொத்தமல்லி போட்டுட்டு நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளவுதான், மோர் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிடலாம். நம்ம ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டோம் பாருங்கள், இவ்வளோ சூப்பராக இருக்குது. இப்போ சாப்பாடு போட்டுட்டு நம்ம வந்து இந்த மோர் குழம்பு ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோம். பாருங்கள் மோர் குழம்பு அப்படின்னாலே எப்போவுமே எங்கள் வீட்டில் மோர் குழம்புக்கு தொட்டுக்கிறதுக்கு மசால் வடை தான். இந்த மோர் குழம்பு கூட இந்த மசால் வடையை தொட்டுக்கிட்டு சாப்பிடும்போது முறுமுறுன்னு ஒரு மசால் வடையும் இந்த மோர் குழம்பும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குங்க. நிறைய பேர் நிறைய ஸ்டைலில் மோர் குழம்பு செய்வாங்க. எங்கள் ஊர் ஸ்டைலில் எங்கள் வீட்டில் நாங்கள் செய்கிற மோர் குழம்பு நான் உங்களுக்கு செஞ்சு காமிச்சிருக்கேன். நீங்களும் இதை செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.